ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 17 இரண்டாவது நாள். உத்தம புருஷனை பற்றிய பேசிக் கொண்டிருக்கின்றோம். அக்ஷர புருஷன், ஷர புருஷன் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு பேசி, இது சரமும் அல்ல அக்ஷரமும் அல்ல, இரண்டுக்கும் மத்திய, அதாவது இரண்டுக்கும் அப்பாற்பட்டு, அதாவது சரம் அப்படின்றது கீழேனா, உத்தமம் மேலன்னா, அக்ஷரம் மத்தியமும் சொல்லியிருந்தாரு. அந்த மேற்பட்ட உயரிய ஒரு ஸ்தானமான அந்த உத்தம புருஷன் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது, இவனுக்கு பரமாத்மா அப்படின்னு ஏன் பேர் சொல்றோம் அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. படிக்க இதுல பியூட்டி என்னன்னா, இந்த பரபிரம்மத்தை உத்தம புருஷனை பத்தி புரிஞ்சுக்கும் போது, இந்த சர புருஷன், அச்சர புருஷன், உத்தம புருஷன் மூணு பிரிச்சு பேசினார். அதுல சர புருஷனை பாத்தீங்கன்னா அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லி பேசினார். இந்த அஜ்ஞானம் அப்படின்னா என்ன, விபரீத ஞானமாக, அதாவது அந்த உத்தம புருஷனே ஒரு மாய லீலை செய்யும் போது அந்த மாயையிலே ஒட்டி கொண்டவன் யாருன்னா சரபுருஷன், மாயையை உண்மையென்னு நம்பியவன் யாருன்னா சரபுருஷன். அப்ப அந்த ஒருவேளை அந்த மாயையை மாயையாகவே தெளிவா இருந்திருந்தான்னா, அங்கே சரபுருஷன் என்ற விஷயம் மாறி அது உத்தம புருஷனாகவே இருந்திருக்கும். இப்ப உத்தம புருஷன் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றது, நம்ம சமீபத்துல ரெண்டு மூணு கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பரபிரம்மத்தை மூன்று விதமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு பரபிரம்மம், இன்னொன்னு ஈஸ்வரன், இன்னொன்னு ஜீவன் அப்படின்னு ஒரு மூணு பேரை வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணதை நீங்க கவனிச்சிருப்பீங்க சரியா. பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸ்வர சைத்தன்யம் அப்படின்னு சொல்றாங்க, ஜீவ சைத்தன்யம் அப்படின்னு பேரு சரியா. சைத்தன்யம், சைத்தன்யம்னா அந்த பரபிரம்மத்துக்கு பரபிரம்மம்னு வச்சுக்கோங்க அதே. சரி, இப்போ மாயை சம்பந்தப்படாதது எதுன்னா பரபிரம்மம், மாயை ஒட்டாம இருக்கிறது எதுன்னா பரபிரம்மம், மெகா கான்சியஸ்னஸ், மெகா உணர்வு, அன்போடு இருக்கிறது, அன்பை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது, அது அதுவாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு நிலை, அந்த ஒன்றாய் இருக்கின்ற நிலை, அது பலவா மாறாத நிலை. இப்போ ஒண்ணு பலவா மாறணும்னா எது துணை வேணும்னா, மாயாவின் துணை வேணும், ஒரு கற்பனையின் துணை வேணும். பிரகிருதி, கல்பனா, மாயா, என்ன வேணா வச்சுக்கோங்க, இதனுடைய துணை கொண்டு ஒன்றே சும்மா நாச்சுக்கும் ஒரு பொய்யாக பலவாக மாறி விளையாடுகின்ற இன்னொரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்ல ரெண்டு ஸ்டேட் வருது. விளையாட்டுக்கு முக்கிய கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு ஈஸ்வர சைத்தன்யம்னு பேரு, விளையாடும் பிளேயர்ஸ்க்கு ஜீவ சைத்தன்யம்னு பேரு. இந்த ரெண்டுமே மாயா ரூபத்துல இருக்கு, மாய ஸ்திதியில இருக்கு, அது வந்து பியூர் ஸ்திதியில இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த உத்தம புருஷனை பத்தி பேக்குறான், அந்த மாயை விட்டுட்டு இருக்கக்கூடிய உத்தம புருஷனை பத்தி கேக்குறான் அப்படிங்கிறப்போ, இவர் அந்த பியூர் பரபிரம்மத்துக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. எதுலேயும் ஒட்டுதல் உறவு இன்றி ஆடாமலும் ஆட்டி வைக்காமலும் இருப்பவன் பரபிரம்மம்னு சொன்னோம், ஆட்டி வைப்பவன் ஈஸ்வரன் சொன்னோம், ஆடிக்கொண்டிருப்பவன் ஜீவன் சொல்லணும், அந்த ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ எது எதுவா இருக்கு, ஆடாமலும் ஆட்டி வைக்காமலும் இருக்கின்ற பரபிரம்மே தான் ஆட்டி வைப்பவனாகவும் இருக்கிறது ஈஸ்வர சைதன்யத்துல, ஆடுபவனாகவும் இருக்கிறது ஜீவ சைதன்யத்துல. பரபிரம்மம் எப்படி தனியா இருக்கு அப்படின்னா, மூணு ஸ்டேட்லயுமே இருக்குங்க. ஆடால் மூலமும் ஆட்டி வைக்காமலும்னு ஒரு ஸ்திதி, ஆட்டி வைக்கின்ற ஸ்திதி, ஆடும் ஸ்திதி என்று அற்புதமாக ஒரு மூன்று ஸ்டேட்டஸ்லயும் அந்த பரபிரம்மம் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. பத்தி கேட்கும் போது அவன் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்திதி எது, ஆடாமலும் ஆட்டி வைக்காமலும் தூயதாக மாயையோடு சம்பந்தப்படாது இருக்கின்ற ஒரு நிலைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நிலை வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், அதை வந்து உத்தம புருஷன் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இனி நெக்ஸ்ட், உத்தம புருஷனே அந்த அந்த மாயை சம்பந்தப்படாமல் இருந்த, அதுவே மாயை சம்பந்தம் எடுக்கிறது, எது எடுக்கிறது, இம்பியூர் தான் எடுக்குது, அந்த மாயையின் சம்பந்தத்தோடு இம்பியூர் ஆக மாறுகிறது, சாரி பியூரே, அதாவது கப்பலுக்கு தூய சைத்தன்யமே என்னவா மாறுகிறதுன்னா, ஒரு இம்பியூரான ஒரு மாய சைத்தன்யமாக மாறுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ அந்த ஈஸ்வர சைதன்யமும் பரபிரம்மம் தான், ஜீவ சைதன்யமும் கூட பரபிரம்மம் தான், எது வரைக்கும்னா இந்த உண்மை அப்படியே ஸ்பஷ்டமா இருக்கிற வரைக்கும், அல்லது தன் சொரூப ஞானம் இருக்கின்ற வரைக்கும், சொரூபத்தை மறக்காத வரைக்கும். சொரூபம், சொரூபம்னா என்னது, சொரூபமே மூன்று நிலைகள் இருக்கின்றது, பிரம்மஸ்வரூபமே மூன்று நிலைகளில் இருக்கின்றது, அந்த மூன்றையும் நான் மறவாமல் இருந்தேன் என்றால் நான் உத்தம புருஷன் அப்படின்னு அர்த்தம். மறக்கும் போதுதான் சரபுருஷன் தனியா பேச வேண்டியது வந்தது. சரி, இப்ப இந்த உத்தம புருஷனை பத்தி அந்த பரமாத்மானு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்றாங்கன்னா,
இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிட்டே தான் அடுத்து நான் சொல்ல போறது புரியும்ன்றதுக்காக நான் சொல்றேன். ஈவன் நான் எப்படின்னு சொல்லவே முடியறதில்லை. ஏன் சொல்ல முடியறதில்லை அப்படின்னா, இவன் ஆட்டி வைப்பவனா உண்மைதான், ஆடுபவனா உண்மைதான், ஆடாமலும் ஆட்டி வைக்காமலும் இருப்பவனா உண்மைதான். இப்படி மூன்று நிலைகள் இருக்கிறதுனால இவனை இப்படி அப்படின்னு சொல்ல முடியலைங்க என்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு இப்ப நான் படிக்கிறத படிக்கும். புரியும் கேளுங்க. ஒன்றுபட்டிருக்கை என்றாவது, வேறுபட்டிருக்கை என்றாவது, ஒன்றுபட்டிருக்கை அதாவது ஒன்றாகவே இருத்தல், அல்லது அத்தனையுமாக இருந்தாலும் அது ஒன்றாகவே தான் இருக்கிறது. இப்போ மூணு ஸ்டேட்ல இருக்குன்றதுனால அது வேற வேறன்னு அர்த்தமா, மூணா பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, அதுவே தானே மூன்று நிலைகள்ல இருக்கு. அப்படிங்கிறதுனால அது எத்தனை வேறுபட்டிருந்த போதிலும் ஒன்றுபட்டிருக்கை என்பது உண்மைதானே. அமர்த்தன போல தெளிவா சொல்லுவாரு, வித்தவுட் லீவிங் தி ஒன்னஸ் ஃபீல் த சிவா எக்ஸ்பிரஸ் ஹிஸ் லவ் டு சக்தி, இட் பிகம்ஸ் டுவாலிட்டி அப்படின்னு. ஒன்றுபட்ட நிலையை இருந்து விலகாமலேயே இரண்டுபட்ட நிலைக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவார். அப்ப இங்கே ஒன்றுபட்டிருக்கை அப்படிங்கிறதும் உண்மை, ஆனா ரெண்டாவும் இருக்கே அது பொய்னு சொல்லவா? எது இருக்கு ரெண்டா? அதுதான் இருக்கு. அப்ப ரெண்டா இருக்குது அதுதான்னா ரெண்டு பட்டு இருக்கேன்னு சொல்லவா? ரெண்டா இருக்குன்னு அது சும்மா நாஜுக்கு தானே இருக்கு, உண்மையில வந்து ஒன்னா தானே இருக்கு. அது ஒண்ணுதான்ப்பா சும்மா நாஜுக்கு ரெண்டா இருக்குப்பா. அது அதுவே வந்து விளையாட்டுக்காக ரெண்டா இருக்கிறத போயிட்டு அது ரெண்டுன்னு சொல்லாத, ஒண்ணுதான் இருக்கிறது ஒண்ணுதானப்பா, ஒண்ணுதானப்பா சும்மா கற்பனையில விளையாட்டுக்காக அது ரெண்டா இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு தோற்றம் தானே அது, அது கற்பனை தானே, அது மாய தானே, அதை போயிட்டு ரெண்டுங்கிற ஒண்ணுதான்ப்பா. அட ஒண்ணுங்கிற புரியுதுப்பா. அப்ப விளையாடிட்டு இருக்கும் போது எத்தனையா இருக்கு? அது பலவாள் இருக்கு, அது பலவா தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது. எது தோற்றம் இருக்குது? அதுதானே. அப்ப அது பலவா தானே இருக்கு, அதுதானே பலவா இருக்கு அப்பண்ணா? அட ஆமாம்ப்பா, அதுதான்ப்பா பலவா இருக்கு, ஆனா அது ஒண்ணுதான், அது ஒன்னாவே இருக்கட்டும், அந்த ஒண்ணுதானே பலவா இருக்கு. ஆமாப்பா, அது ஒண்ணுதான், அது பலவா இருக்கு, அது பலன்னு எப்படி சொல்றது, ஒண்ணுதானே அது அப்படிங்கிறப்போ எப்படி உங்களுக்கு புரியுது அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஒன்றுபட்டிருக்கை என்றாவது, வேறுபட்டிருக்கை என்றாவது, ஒன்று ஒன்னாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வேற வேறையாவே இருக்கு. மாயில பாத்தீங்கன்னா எல்லாமே வேற 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 வேற, ஒண்ணுன்னு சொல்றதுக்கு வழியே இல்லாம இருக்கு, பல 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 பலவா இருக்கு. வேறுபட்டிருக்கை அப்படின்னு இப்ப வேறுபட்டிருக்கைன்னு சொல்லிடவா? சரி, இருக்கை என்றாவது, இராமை என்றாவது, இருக்கா இல்லையாப்பா? மாயையாக இருக்கு, ஆனா உண்மையிலே இல்லை. உண்மையில உண்மையில இல்லவே இல்லையா? ஆனா உண்மையில வந்து அது பிரம்மஸ்வரூபமா இருக்கு, ஆனா உலகமா இல்லை. இப்ப இது இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இல்லையா? அதுதான் உலகமாவும் இருக்கு, ஆனா உலகமா இல்லாமலும் இருக்கு. அது உலகமா இருக்கும் போதும் கூட அது உலகமா இல்லாமலும் இருக்கு. அது இருக்கா இல்லையா சொல்லவே முடியாம இருக்கு. இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அந்நிலையை அறிந்து கொள்ள முடிவதில்லை. அனுபவமே திடுக்கிட்டு போய் சொரூபத்தில் மூழ்கி போகிறது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறாரு. இவ்வித நிலைமையை அடைந்ததாக யாது ஒன்று இருக்குமோ அதுவே முன் சொல்லப்பட்ட உத்தம புருஷன் ஆகும். அதுக்காக உத்தம புருஷன் கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இன் ஆல் தீஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஏன்னா பரபிரம்மம் அப்படிங்கிற சைதன்யத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஈஸ்வர சைதன்யக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஜீவ சைதன்யக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அவங்களுக்குள்ள அந்த பேரின்பமோ பேரானந்தமோ சச்சிதானந்தமோ மாறவே இல்லை. ஒன்லி தி எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபர்ஸ், பட் தி ஆனந்தா அப்படிங்கிறது சேமா தான் இருக்கு. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருந்தா அது உத்தம புருஷன் ஆகும். அதற்கே பரமாத்மா என்னும் பெயரிடப்படுகிறது. இந்த பெயர் கூட அதற்கு பொருந்தாததே. இப்படி பெயரிட்டு அதை பேசுவது கரையில் இருந்து கொண்டிருப்பவன் முழுகி போகிறவனுடைய ஸ்திதியை வர்ணிப்பது போல. பரமாத்மா அப்படின்னு இதுக்காக தான் பேசுறோம். அது இத்தனை எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக, எப்படி இப்படின்னு சொல்ல முடியாம இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஆனா அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா கரையில் இருந்து கொண்டு இருப்பவன் முழுகி போகிறவனுடைய ஸ்திதியை வர்ணிப்பது போல. ஏன்னா அவன் வந்து இப்போ மூச்சு வாங்குறான்,
இப்ப வந்து மூச்சு திணறான், இப்ப தண்ணியை குடிக்கிறான் அப்படின்னு நீ கரையில இருந்து பேசிட்டு இருக்க, அது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அனுபவிக்கிறவன் அந்த அனுபவத்தை நீ கரையில இருந்து பார்த்து அனுபவிக்கிறவன் பேசுனா அது கரெக்டா இருக்கும். அனுபவிக்கிறவன் நீ பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறது சரியா இருக்க வழி இருக்கா? எப்படி வழி இல்லையா? எக்ஸாம்பிள், சோ எப்படி முடியாதோ ஸ்திதியை வர்ணிப்பது போல அந்த ஸ்திதியை அடையாமலேயே ஜீவஸ்தியில் இருந்து கொண்டு பேசுவதே ஆகும். அதாவது அந்த உத்தம புருஷனுடைய ஸ்டேட்டை அடையாம உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இப்ப பேசணும்ல, இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, அது இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியல, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஜீவஸ்தியில இருந்து பேசிட்டு இருக்கீங்கப்பா. நீங்க இவ்வளவும் பேசினாலும் நீங்க போய் நீங்க வந்து சொல்றது உண்மையா இருக்க வழி இல்லை. ஏன்னா அது சொல்ல முடியாதுல்ல, அனுபவிச்சுதானே அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாயிண்ட். முழுகி போகிறவனுடைய முழுகி போனவன் முழுகி போகிறது என்பது எப்படிப்பட்ட ஸ்திதி என்று சொல்ல போகிறானா? சரி, முழுகி கொண்டிருக்கிறானே, ஏ நான் எப்படி முங்கிட்டு இருக்கேன் தெரியுமா, இப்ப நான் எப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு முங்கிட்டு இருக்கும்போது அதை சொல்லவா முடியும்? அனுபவிச்சுட்டு இருக்கனால பேச முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டவன் விண்டதில்லை, விண்டவன் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஏதோ, அதைத்தான் இங்க சொல்றாரு. சரியா? சோ ஸ்திதியை வர்ணிப்பது, முழுகி போகிறவனுடைய ஸ்திதியை வர்ணிப்பது போல் அந்த ஸ்திதியை அடையாமலே ஜீவஸ்திதியில் இருந்து கொண்டு பேசுவதே ஆகும். அடுத்து, முழுகி போகிறவனோடு முழுகி போனவன் மூழ்கி போகிறது என்பது எப்படிப்பட்ட ஸ்திதி என்று சொல்ல போகிறானா? அதாவது மூழ்கி கொண்டிருக்கிறவன் நான் எப்படி மூழ்கிட்டு இருக்கேன்னு சொல்ல போறானா? அப்படியே வேதமானது தத்துவ விசாரம் என்னும் கரையில் நின்று கொண்டு பரவஸ்து இன்னது, அபரவஸ்து அப்படின்னா தாழ்ந்த வஸ்து, மாயாவஸ்து பரவஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுது இல்ல, இன்னது என்று பேசுகிறதே தவிர பரவஸ்துவாய் போய நிலையை இருந்து கொண்டு பேசுகிறதல்ல. அப்பமா இந்த வேதங்கள் அப்படிங்கிறது எல்லாமே கூட என்னது, கரையில நின்றுட்டுக்கிட்டே வந்து மூழ்கிட்டு இருக்கிறவனு பேசுற மாதிரி தான் அது பேசிட்டு இருக்கு, அது ஒண்ணும் அனுபவிச்சுட்டு எல்லாம் ஒண்ணும் பேசல அப்படிங்கிறாரு. ஆகையால் இது அபர வஸ்துக்களாகிய சராசர புருஷர்களை பார்த்துவிட்டு இவ்வஸ்துவை பரமாத்ம சுரூபம் என்று சொல்லுகிறது. அதனால சர புருஷன், அச்சர புருஷன், உத்தம புருஷன் அப்படின்னு மூணா பிரிச்சு காட்டி உத்தம புருஷன் தான் வந்து கரெக்ட், மீது ரெண்டும் வந்து சரியில்லை அப்படின்னு காட்டினாரு. ஆனா இந்த வேதங்கள் வந்து அதனாலதான் தப்பு தப்பா காட்டுது, சராச்சர புருஷர்களையும் உத்தம புருஷன் சொல்ல வேண்டியதா அதுக்கு நேரிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அர்ஜுனா, இவ்விதம் பரமாத்மா என்னும் பெயரை கொண்டு புருஷோத்தமன் இன்னான் என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பரமாத்மா என்னும் பெயரை கொண்டு புருஷோத்தமன் இன்னார் என்று தெரிந்து கொள்ள, சிம்பிளா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வேதத்தால கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே நீங்க அனுபவிக்கும் போது மட்டும்தான் அது சரியா இருக்க முடியுமே தவிர, நீங்க அனுபவிக்காம அதை சொன்னதை வச்சுக்கிட்டு நான் அனுபவிச்சிட்டேன்னு உங்களால சொல்ல முடியாது அப்படின்னு எடுத்துக்கிறமே தவிர, வேதம் பொய் சொல்லுகிறது அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் வேதத்தை நம்ம தப்பா புரிஞ்சுப்போம், நம்ம அனுபவிக்கலன்னா. அப்ப வேதம் சொல்லுவதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு போகும்போது மட்டும்தான் வேதம் சொன்னது உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவ்விதம் பரமாத்மா என்னும் பெயரை கொண்டு புருஷோத்தமன் இன்னான் என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி செய்யாமல் வஸ்து ரூபத்தை அடைந்து அதில் நின்று கொண்டிருந்தால் அதை பேசாமலேயே பேச வேண்டும். ஒன்றையும் அறியாமல் இருப்பதே அதை அறிவதாகும். சோ நம்ம பிரம்மஸ்வரூபமாகவே இருந்ததா அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கவே முடியும். நம்ம வஸ்து சுரூபமா இருந்துகிட்டு அதை நம்ம வர்ணிக்கணும் அப்படின்னா முடியாது. அப்ப என்ன செய்யறது? நீ மௌனமா இரு, அதை அனுபவி, அனுபவிச்சு நீ புரிஞ்சுக்க முடியும். அப்போ அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னா நீ மௌனமா அனுபவிக்கிறது தான் அதை பத்தி சொல்றது, அதுதான் சரியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒன்றும் அறியாமல் இருப்பதே அதை அறிவதாகும். ஒரு வஸ்துவாயும் இராமல் இருப்பதுவே அதுவா இருப்பதாகும். இந்நிலையில் பரபிரம்மே நான் என்ற ஞானமும் அஸ்தமித்து போய் சொல்கிறவனே சொல்லுக்கு விஷயமாய் அமைந்து போய் திருட்சியத்தின் வஸ்துக்கள் பார்க்கப்படுகின்றன என்றவற்றை பார்க்கிறவன் என்ற இருவகைப்பட்ட ஞானமும் இருப்போ திருஷ்டாந்திரமும் நஷ்டமாய் போய்விடுகிறது. அதாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற நான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு விருத்தியை வச்சுதான் வந்து பிரம்மத்தை உணர்கின்றான் இல்லையா? அந்த விருத்தியும், இந்த ஞான விருத்தியும் அற்று போயிடணும். நான் பிரம்மம், நான் பிரம்மம்ங்கிறது ஒரு எண்ணம், அந்த எண்ணமாக அவன் ஆகிவிட வேண்டும். அந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டு அவன் எண்ணமாக மாறிவிட வேண்டும். அப்போ நான் பிரம்மம் அப்படின்றப்போ பிரம்மம் வேற, நான் வேற அப்படின்னு ஒரு முப்படிகள் வந்துருது இல்ல. நான் அப்ப பிரம்மம் வேற, நான் வேற, நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னவோ ரெண்டு ஒண்ணுன்ற மாதிரி காட்டினா கூட
நான் பேசும்போது பிரிச்சு தானே பேசுறேன், நான் பிரம்மம் நான் பிரம்மம் அப்படின்னு ரெண்டா ரெண்டா நான் பேசிட்டு இருந்தேன்னா அது ரெண்டால இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் பார்ட்ல தான் இங்க முக்கியம். அப்ப நான் பிரம்மம்ங்கிறது வெறும் வார்த்தையா இல்லாம அது ஃபீல் பார்ட்ல பிரம்மமே நான்னு சொல்லும் போது அந்த நான் கரைஞ்சு அந்த பிரம்மமா மாறிடணும். அப்ப நான் கரைஞ்சு பிரம்மமா மாறும்போது இங்க சொல்ல வேண்டிய அவசியம் அங்க இருக்கக்கூடாது. இங்க நான் பிரம்மம்னு சொல்லிட்டா இருப்பான், பிரம்மமா மாறினதுக்கு அப்புறம் பிரம்ம ஃபீலிங்ல இருப்பான். அப்படி அது ஒன்றாக கரைந்து விடக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க அப்படி சொல்லியிருந்தாரு. அதுக்கு பாஷா படித்தேன், நான் அவற்றை பார்க்கிறேன், நான் பிரம்மம் நான் அது வேற வேறாக பார்க்கிறேன் என்ற இருவகைப்பட்ட ஞானமும் இருப்போடு திருஷ்டா திருத்துவம் நஷ்டமாய். திருஷ்டா திருஷ்யம் அப்படின்னா திருஷ்டான்னா பார்க்கிறவன், திருஷ்யம்னா பார்க்கப்படும் பொருள். இந்த ரெண்டுமே இருக்காது அங்கு, நஷ்டமாய் போய்விடுகிறது. பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் நடுவில் உள்ள பிரபை கண்ணுக்கு தெரியாமற் போனாலும் அது இல்லை என்று சொல்ல முடியாதது போலே. பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் நடுவில் உள்ள பிரபை கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் அது இல்லை என்று சொல்ல முடியாதது போலே, மூக்குக்கும் பூவுக்கும் நடுவில் உள்ள வாசனை கண்ணுக்கு தெரியாது போனாலும் அது இல்லை என்று சொல்ல முடியாது போலே. சொல்றேன் மூக்குக்கும் ஓகே, பூ வாசம் வந்து மூக்குக்கும் கண்ணுக்கும் தெரியுமா? சாரி, மூக்குக்கு தெரியும், கண்ணுக்கும் மற்ற இந்திரியங்களுக்கும் அது தெரியாது. மற்ற இந்திரியங்களுக்கு தெரியலன்னா அது இல்லைன்னு ஆயிடுமா? அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு, பிரதிபிம்பம் இருக்கு, அந்த ரெண்டுக்கும் இடையில எது பிம்பம் எது பிரதிபிம்பம் அப்படின்னே கூட சொல்ல முடியாது இருப்பது போலே அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து சொல்ல முடியும், நடுவில் உள்ள வாசனை கண்ணுக்கு தெரியாது போனாலும் அது இல்லை என்று சொல்ல முடியாது போலே. திருஷ்ட திருஷ்ய ஞானம் அற்று போயிருக்கும் அந்த பரமாத்ம ஸ்திதியிலே ஒன்றுமில்லை என்று சொல்ல முடிவதில்லை. இப்போ நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லும் போது என்னோட பிரம்மம் கலந்துருச்சா, நான் பிரம்மத்துல கரைஞ்சு போச்சா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பரபிரம்மம், இந்த நான் வந்து கரைஞ்சு பிரம்மத்துல போயிடுச்சா அல்லது இந்த நானோட பிரம்மம் கரைஞ்சு போயிடுச்சா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாம இருக்கு. சரியா? இப்ப திரஷ்டா கரைஞ்சு போச்சா, திருஷ்யம் கரைஞ்சு போச்சா சொல்ல முடியல. அப்ப ரெண்டும் கரைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கும், ரெண்டும் கரைந்து ரெண்டும் ஒன்றாகி ஆனால் அங்கே ஒன்று இருக்கும். இது திரஷ்டாவும் இருக்க மாட்டா, திருஷ்யமும் இருக்காது, ஆனா ஒண்ணு இருக்கும் இல்லையா? சோ அததான் இங்க எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு. சோ அது இல்லை என்று எப்படி வந்து வாசனை வந்து கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாதோ அந்த மாதிரி திருஷ்டாவும் இல்ல திருஷ்யமும் இல்ல அப்படிங்கிறதுக்காக எதுவுமே இல்லைன்னு சொல்லிடாதப்பா, இருக்கும் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு அழகா எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒன்றுமில்லை என்று சொல்ல முடிவதில்லை, ஆயினும் என்ன வஸ்து இருக்கிறது என்று சொல்லவும் முடிவதில்லை. அப்ப எதுதான் இருக்கு அப்படின்னும் பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி காட்ட முடியல. ஆகையால் வஸ்துவாய் ஆகி போடுவது, ஆகையால் வஸ்துவாய் போய்விடும் அனுபவ நிலையே அவ்வஸ்துவை தெரிந்து கொள்ளும் வழியாகிறது. ஏன்னா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியலன்னு முதல்ல சொல்லிட்டோம், இங்க வந்து திருஷ்யமாவும் இல்லை திருஷ்டாவும் இல்லை அப்படின்றப்ப எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. இங்க என்ன வஸ்துவா இருக்குன்னு ஏன் சொல்ல முடியல அப்படின்னா இந்த மூன்று ஸ்டேட்டையும் இங்க கொண்டு வந்துருங்க. ஏன்னா பரபிரம்மம் அப்படின்றது அதுவே மாயையாகவும் இருக்கிறது, அதுவே வந்து மாயை அற்ற நிலையிலும் இருக்கிறது, அப்போ ஒன்னே பலவாக இருக்கின்றது. அப்போ ஒரு முழுமையான அந்த ஸ்டேட்ல அது எப்படி இருக்குன்னு எப்படி சொல்றது? அதனால அனுபவித்துத்தான் இதை தெரிந்து கொள்வதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகுது. மீதியை வந்து நாளைக்கு பண்ணி படிச்சு முடிக்கிறேன்.